ஹலோ மக்களே இந்த வீடியோ என்னென்னா மே ஒன்லேருந்து ஜூன் ஒன் வரைக்கும் வந்து நான் எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஜிஎஸ் வந்து ஆல்ரெடி என் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் டச் பண்ணவே இல்லை ஆப்டிடியூடுமே ஒரு ஒன் ஆர் டூ டாபிக்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அது போக வந்து ஓல்டு தமிழ் இன்னும் டச் பண்ணலை நியூ தமிழ் வந்து நான் லெவன்த்து டுவெல்த்து ஸ்டார்ட் பண்ணாத ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போது மே ஒன் இன்னைக்கு டேட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஸோ அதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி தான் எப்படி இந்த என்னோட இந்த மே ஒன் டூ ஜூன் ஒன் பிளான் இருக்க போகுது அப்படிங்குறது நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு சிலருக்கு சூட் ஆகலாம் சூட் யூஸ் பண்ணிக்கோங்க சூட் ஆகாதவங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து அப்படியே ஒரு பேஜஸாக வந்து மாறும் பாஸ் பண்ணி வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க எப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளானை மாற்றிக்கலாம் பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா லெவன்த்து டுவெல்த்து தமிழ் வந் லெவன்த்து டுவெல்த் தமிழ் இல்லை பேசிக்காவே வந்து ஒரு எயித்துலேருந்து தமிழ் வந்து ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றரை மணி நேரம் வேணும் நோட்ஸ் எடுத்து படிக்க ஓகேயா நான் ஏன் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ரிவிஷன் டைமில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறதுனால தான் இனி என்னமா ரிவிஷன் டைமு அப்படின்னா எஸ்ங்க ஜூன் ஒன்லிருந்து நம்ம எயிட் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் புக்கெல்லாம் எடுத்து உட்காந்து டெய்லி ஒரு புக்கெல்லாம் உட்காந்து படிச்சிட்டு இருக்க முடியாது ஸோ அதுக்காக தான் நான் அந்த பிளான் பண்ணுறேன் எப்பயுமே வந்து கத்தி வச்சு ரொம்ப நேரம் மரத்தை அறுக்கிறதுக்கு பதிலாக கத்தியை நல்லா ஷேர் பண்ணிவிட்டு மரத்தை அறுத்தோம்னா கடைசி பத்து நிமிஷத்தில் ஈஸியாக வந்து மரம் கட் ஆகிடும் ஸோ அந்த டாப்பிக் தான் நானுமே யூஸ் பண்ணுறேன் இங்கே ஓகே ஃபைன் ஸோ இதை பாஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து மே இருந்து ஜூன் எயிட் வரைக்குமே வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணுறது கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்க்கறது தென் ஃபுல் ரிவிஷன் எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த யூனிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி மொத்தம் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் லெசன்ஸ் இருக்குது ஜிஎஸ் மட்டும் ஓகே அதெல்லாம் வந்து என்னென்ன லெசன்ஸுங்கிறது நான் அந்த வீடியோவோட டிஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் ஜிஎஸ்க்கான வேர் டூ ஸ்டடி அதாவது ஐஎன்எம்க்கு எங்கே படிக்கணும் ஹிஸ்ட்ரிக்கு எங்கே படிக்கணும் பாலிடிக் எங்கே இருந்து படிக்கணும் எந்தெந்த யூனிட் படிக்கணும் என்னென்ன டாபிக் படிக்கணுங்கிறத ஃபுல் வீடியோவாகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோக்கான டிஸ்க்ரி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸ்லாம் வந்து குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது தான் ஸோ அதனால தான் சயின்ஸ்லாம் அதிகமான யூனிட்ஸ் இருக்கும் ஆனால் படிக்கிறது ரொம்ப ஈஸி அந்த கவரேஜ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பை பை